ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வெள்ளிச்சத்து என்றால் என்ன அப்படின்றத பாக்க போறோம். வெள்ளிச்சத்து இத பத்தி இன்னைக்கு பொதுவா யாருமே வந்து இது வரைக்கும் அதிக அளவுல பேசினது கிடையாது. ஏன் அப்படின்னா, இது வந்து உடலுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான தாது கிடையாது அப்படின்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆன்டி பாக்டீரியலாவும் ஆன்டிசெப்டிக் பண்புகளாகவும் உடம்புல வந்து செயல்படுது. இது வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளான மண்ணீரல், கல்லீரல், எலும்பு மஞ்சை, நுரையீரல் மற்றும் தசை, அப்புறம் தோள்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சத்தாக இது வந்து பார்க்கப்படுது. இந்த உறுப்புகளுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு சத்தாகவும் இது இருக்கு. இன்னும் பல வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா சில்வர் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பல நோய் தொற்றுக்களை உடம்புல வர விடாம தடுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு சப்ளிமெண்டா வந்து பல மார்க்கெட்ஸ்ல வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு நம்ம வெள்ளிச்சத்தை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம இருக்கும். பட் நமக்கு இயற்கை தந்திருக்கக்கூடிய ரெண்டு வெள்ளிச்சத்து மிகுந்த கீரை வகைகள் நம்ம நாட்டுல நம்ம வீட்டு பக்கத்திலே கிடைக்குது அப்படின்றது எத்தனை பேத்துக்கு தெரியும். அப்படி வெள்ளிச்சத்து மிகுந்த ரெண்டு கீரைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அம்மான் பச்சரிசி. இது வந்து ஒரு பூண்டு வகை குடும்பத்தை சார்ந்தது. இதுவும் ஒரு கீரை வகை தான். இது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். இது எங்கெங்க பாக்கலாம் அப்படின்னா, சாலை ஓரங்கள்ல, வயல்களின் ஓரங்கள்ல, கிணற்ற சுத்தி, நீர்நிலைகள் சார்ந்த பகுதிகளின் சுற்றுப்புறங்கள்ல, இங்கெல்லாம் வந்து நீங்க இந்த செடியை வந்து அதிகமா பாக்கலாம். சோ இப்ப நான் காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த செடியில இருக்க இலையோ இல்ல ஒரு பகுதியோ நீங்க கிள்ளுனீங்கன்னா அதுல வந்து ஒரு பால் மாதிரியான ஒரு திரவம் வரும். இது வந்து ஆயுர்வேதத்துல முக்கிய மருந்துகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நமக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா, மூச்சு பிரச்சனை, சுவாச பாதையில ஏற்படக்கூடிய பிரச்சனை, ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, மலச்சிக்கலை வந்து போக்குறதுக்கு, உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு, உடல் சூடினால் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து சரி பண்றதுக்கும், இல்ல பல நாட்களா ஆறாத காயங்களை ஆத்துறதுக்கும், முக்கியமா உடலின் வலிமைய அதிகரிக்கிறதுக்கும் இந்த அம்மான் பச்சரிசி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த அம்மான் பச்சரிசிய ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்புண்ணு, வயிற்றுல இருக்கக்கூடிய அல்சரு, வயிற்று வலி, வயிற்று புண்கள் இதனாலலாம் வந்து அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் அம்மான் பச்சரிசி வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து. தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கும் இந்த அம்மான் பச்சரிசி வந்து உங்க ஹெல்ப் பண்ணும். இந்த அம்மான் பச்சரிசியில அதிக அளவு வெள்ளிச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வெள்ளிச்சத்து உடம்புல தோலின் ரெட்டிகுலா எண்டோட்டியல் அப்படின்ற செல்கள்ல சேமிக்கப்படுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அத்தியாவசிய தாதுவா இல்ல அப்படின்னா கூட உங்களின் உடல் வலிமையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த அம்மான் பச்சரிசி மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோல ரெண்டாவது பார்க்க போற கீரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பெண்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கீரை வந்து இந்த கரிசலாங்கண்ணி. ஏன் அப்படின்னா, நிறைய அளவு இன்றைய காலகட்டத்துல வந்து கரிசலாங்கண்ணி செடியாவோ பொடிகளாகவோ பல இடங்கள்ல வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கரிசலாங்கண்ணிலையும் இந்த வெள்ளிச்சத்து வந்து மிகுதியாவே இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தங்கச்சத்து, இரும்பு சத்து, வெள்ளிச்சத்து, இது மூன்று சத்துக்களும் அடங்கிய ஒரே கீரை வந்து இந்த கரிசலாங்கண்ணி தான். இதுவும் வந்து ஒரு மருத்துவ மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாம். இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி மற்றும் வெள்ளை கரிசலாங்கண்ணி ரெண்டு வகையில உங்களுக்கு கிடைக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா உடல் உறுப்புகளான கல்லீரல் செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு, ரத்த சோகையை வந்து நீக்கிறதுக்கு, சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு சிறுநீரக செயல்பாட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு, ரத்தத்துல அமிலத்தன்மையை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி வந்து பயன்படும். அதே மாதிரி பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த முடி வளர்ச்சிக்கு, முடி கருமையாக வளர, முடி நீளமா வளர, முடி அடர்த்தியா வளரன்னு இந்த மாதிரி வெளிப்புறங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை வகையாவும் இந்த கரிசலாங்கண்ணி இருக்கு. இந்த அம்மான் பச்சரிசியும் கரிசலாங்கண்ணிலையும் வெள்ளிச்சத்து அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வந்து இதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்பெல்லாம் வந்து நீங்க இதை வந்து எடுத்துக்கிட்டே வரலாம். உங்க உடலுக்கு வெள்ளிச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு அத்தியாவசிய தாதுவா இல்லாட்டினா கூட உங்களுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும், அது தூண்டப்படுறதுக்கும், உடலின் வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த சத்து வந்து உங்களுக்கு உதவும். இதுக்கு முன்னாடி தங்கச்சத்து அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு தங்கச்சத்து என்றால் என்ன அப்படின்ற வீடியோ நம்ம சேனல்ல லேட்டஸ்டா வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் செலக்ட் பண்ணி தங்கச்சத்து என்றால் என்ன அப்படின்ற வீடியோவும் நீங்க பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம்.
இந்த வீடியோல உள்ள வெள்ளிச்சத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுனா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. இல்ல வெள்ளிச்சத்தை பத்தி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா கீழ எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா சொல்லுங்க. நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.